அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா லேட் பண்ணிட்டேன் சாரி. ஏன்னா நம்ம லாக்டவுன்ல இருந்தே ரொம்ப ஒரு மாதிரி படுத்து படுத்து அது பேர் என்ன படுத்து படுத்து கேவலமா ஆயிப்போம்ல, அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் ரெடியா இருக்கு, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி மக்களே. சோ எல்லாத்துக்குமே ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு என் பேஜ்ல இருந்து நான் வந்து லைவ் போறேன். ஹலோ ஹலோ ஹாய். கீழே நிறைய பேர் ஹாய் சொல்லுங்க. ஹாய், லுக்கிங் வெரி வெரி பிரிட்டி, தேங்க்யூ. அதுதான் இந்த இவ்வளோ நேரம் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுதான் மேட்ரு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஐலைனர் போட்டு ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் அனுப்புறீங்க லைவ் அனுப்புற என் கூட லைவ் வர்றதுக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிறனால நிறைய ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ ஆனால் உங்க கூட எல்லாம் பேசணும்னு எனக்கு ஆசை, அதனால தான் நான் வந்தேன். ஹாய் சிவாங்கி. ஹாய் ஹர்ஷினி. ஹர்ஷினி ஹாய், என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஹாய், உன் கண்ணு கண்ணு மாதிரி இருக்கு. கண்ணு கண்ணு மாதிரி இல்லாமல் பின் வேற மாதிரி எப்படி இருக்கும்? ஹலோ ஹலோ ஹலோ, நிறைய பேர் ஹலோ சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ஹாய். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இந்த ஏதாவது ஏதாவது சாங் ரிக்வஸ்ட் இருந்ததுனா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக பாடுறேன். என்ன ஸ்பெஷல் டுடே? ஸ்பெஷலா அவங்க கூட லைவ் வர்றது தான் ஸ்பெஷல். ஹலோ ஹலோ மனோஜ் கிருஷ்ணா, ஹாய், எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் ஹாய் 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 ஹாய். உங்களுக்கு நான் ஹாய் சொல்லிட்டேன். சேமை நேம், நிறைய சேமை நேம்லாம் இருக்கு. வா, 60,000 பேர். You are looking gorgeous. Thank you. And Pugalanna and Ashwin bro, avanga rendu perum busy pa, enna pandrathu, avanga rendu perume vandu konjam busy. Hi Gautam Anna, hi. Akka or song padunga. Enna song venum? Eppadi irukinga? Ah, nalla irukke. Neengala eppadi irukinga? Srinisha, hi Srinisha, eppadi irukke? Srinisha, okay. ஹாய் ஹாய் ஹாய். ஒரு சாங் பாடுங்கன்னு கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன சாங் வேணும்? நீ பார்த்த விழிகள், ஓகே, கொஞ்ச நேரத்தில் அது பாடுறேன். லவ் ஃப்ரம் கேரளா, தேங்க்யூ. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி குக்வத் கோமாளி நிறைய பேர் கேரளாலையும் பாக்குறாங்க. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச், வளரே நந்திண்டு. தேங்க்யூ. எள்ளுவய பூக்கிலேயே, ரொம்ப நாள் ஆச்சு பாடி. நான் அது கண்டிப்பா பாடுறேன். முன்பே வா. கண்ண வீசி. புகழனா கூப்பிடுங்க. ஐயோ, அவரு வந்து கொஞ்சம் பிஸியான ஆளு, என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ண வீசி சாங் வந்து நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. சோயா ஷாமு, ஹலோ ஷாமு சேட்டா. ஹாய் சாம், எப்படி இருக்க? ஹாய் சாம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ நோ, தேங்க்யூ. பாலானா கூட, ஆமா, அவர்லாம் எங்க இருப்பாருனே தெரியல. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் அந்த சக்தி மட்டும்தான். ஹலோ கார்த்திக் ஸ்ரீனிவாசன்னா, என்ன உங்க க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்லாம் முடிஞ்சிச்சா? ஹாய் 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 ஹாய். மேக்கப் போட்டாங்களா? நான் மேக்கப் போடவே இல்லை ஆக்சுவலி. அப்படி சொன்னால் வந்து தப்பு இல்லை, லைட்டாக ஒரு ஐலைனரும் ஒரு மிஸ் ஒரு லிப்ஸ்டிக், அது அவ்வளோ போதும், அவ்வளோ போதும், அவ்வளோ சமாளிச்சுக்கலாம். ஹலோ, நிறைய பேர் ஹலோ ஹலோ சொல்கிறீங்க. லவ் ஃப்ரம் சி, லவ் ஃப்ரம் பெங்களூர், தேங்க்யூ. எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சாம், எப்படி இருக்க? ஆட் அஸ்வின்குமார், நீங்க போய் அஸ்வின்குமார் கூப்பிட்டு வாங்க, ஆட் பண்ணலாம். பூனைக்குட்டிய காட்டுங்க. ஓ யா, பூனைக்குட்டி, பூனைக்குட்டிய நான் எப்படி கூப்பிட்டு வருது? கண்டிப்பா நான் கூப்பிட்டு வரேன். என் தம்பிய இது அழகா இருக்கீங்க சொன்னா மட்டும் ரிப்ளை பண்றீங்க. ஆமா, நீங்க அதை மட்டும் தான் சொல்றீங்க, என்ன பண்றது?
லவ் ஃப்ரம் திருப்பூர் லவ் ஃப்ரம் துபாய் எல்லா இடத்துல இருந்து தேங்க் யூ சோ மச் ஹாய் மிருத்யுஞ்சய் எப்படி இருக்க சக்தி மச்சானே வாடா 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 உன்னதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் டேய் எல்லாரும் எல்லாரும் பத்தியும் லைவ் கேக்குறாங்கடா ஆனா யாருமே ஃப்ரீயா இருக்க மாட்டேன்றாங்க நம்ம தானே கொஞ்சம் வெட்டியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிட் யூ கிளியர் ஆல் யுவர் அரியர் பேப்பர்ஸ் ஓ வாட் அ நைஸ் க்வெஸ்சன் யா கிளியர் பண்ணிட்டேன் நான் வந்து ஒபிஷியலி சிவாங்கி பிகாம் ஆக போறேன் மார்க் செமஸ்டர் மார்க் வந்ததுக்கு அப்புறம் அவதான் கல்யாண பத்திரிகையில போட முடியும் நெக்ஸ்ட் ஃபிலிம் என்ன தெரியலையே அப்புறம் ஓகே நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு சாங் கேட்டிருந்தாங்க நீ பார்த்த வழிகள் கேட்டிருந்தாங்க அதை நான் பாடுறேன் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது ஜாஸ்தி அதனால வந்து 20,000 பேர் வா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ என் லைவுக்கு வந்ததுக்கு நான் நீ பார்த்த வழிகள் பாடுறேன் ப்ளீஸ் ஆட் சக்தி பாய் டே சக்தி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கியாடா இதில் ரிக்வஸ்ட் எப்படி பார்க்கறது ஆ ஓ ரக்ஷா நான் கொடுத்துருக்காரு ஓ இல்லை 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 கொடுக்கல கொடுக்கல சே இது தெரிலப்பா இது எப்படி ரிக்வஸ்ட் பார்க்கறதுன்னு தெரிலையே நானும் வர மாதிரி ஆயிட்டேனே கேன்சல் ம் எம்காம் பண்ணுறீங்களா இல்லை பண்ணலையே ஓகே சரி நான் வந்து நீ பார்த்த வழிகள் பாடுறேன் வணக்கம் தலைப்பா ஸ்டார்டிங் சாங்கே அல்டிமேட்டா இருக்கு ஓ மை காட் சூப்பர் என்ன பண்றீங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் ஆமா நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க சோ அதனால வந்து என்னைக்குமே நீதா வந்து லைவ் வரணுமா நானும் அப்படி அப்பப்ப வரலாமே அப்படினு சொல்லிட்டு சும்மா this is the time for ஸ்பெஷல் வந்தேன் சரி வச்சோம் இங்க அடுத்த வாரம் வருது மக்களே அடுத்த வாரம் கண்டிப்பா வரோம் அப்டேட் பண்ண கூடாது டேய் வீடியோ மெசேஜ் உள்ள நீ மட்டும் தான் இருக்க வீடியோ மெசேஜ்ல கூட இருந்தாலும் எல்லா வீட்லயும் நீங்களும் இருக்கீங்களே சரி போ actually நம்ம கடைசி லைவ் வந்தது வந்து லாஸ்ட் இயர் உங்க பர்த்டே நினைக்கிறேன் இன்ஸ்டால இல்ல நினைக்கிறேன் ஷென்பா வந்து தூங்கிட்டே இருக்குதுடா என்ன மாதிரியா இருக்கு ஸ்ரீகுட்டி தான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு ஓ டேம் சூப்பர் ஸ்டார் நேத்து எபிசோட் பாத்தீங்களா உங்க எபிசோட் குளுக்கு எபிசோட் ஐ நான் பார்க்கல பட் ஸ்டில் மனசுல இருக்கு சூப்பர் சம சம சூப்பர் எப்படி போயிட்டு இருக்கு லாக் டவுன் கொடுமையா லாக் டவுன் ஏதோ போகுது ஏதோ பண்ணுவா அதாவது உலகம் ஃபுல்லா வந்து இவங்கள பத்தி தான் பேசுவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்ல வந்து கால் மேல கால் போட்டு ஜாலியா வந்து டிவி பாத்துட்டு இருப்பாங்க ஐயோ உன்னை பத்தி பேசவே இல்லல யார பத்தி உன்னை பத்தி தான்
கேக்குறாங்க தெரியல அவங்க எதுக்கும் என்னன்னா சொல்ல அந்த அப்ரென்டிஸ் சாரி அப்ரென் பார்ட் டூ பாத்தீங்களா பார்ட் டூ பார்த்தேன் ஏ அவரும் பாத்துட்டாரா பார்ட் டூ ஃபைனலி அது நான் பார்க்க வச்சேன் பிரதர் பரவாயில்ல நீங்க போய் தயவு செஞ்சு பாருங்க சரி சரி என்ன பண்ணிருக்காங்க பாக்குறேன் என்னம்மா எட்டி பாத்துட்டு இருக்கேன் ஸ்பெஷல் மென்ஷன் அவரு கொடுக்குறது அது தெரியலையே 11 11 அப்படினா என்ன சக்தின்னு கேக்குறாங்க என்னன்னு சொல்லுங்க 11 11 நான் வந்து 1500 1500 வாட்டி ஓகே 11 11 னா நாலு வாட்டியும் 1 1 1 1 அப்படினு வருதுல சோ அதனால வந்து அது என்ன சொல்லுங்க 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 நீங்க சொல்லுங்க அதனால வந்து நம்ம அந்த டைம்ல வந்து விஷ் பண்ணா ஏதோ ஒரு நல்ல முகூர்த்தம் அந்த மாதிரி முகூர்த்தமா என்ன முகூர்த்தம் முகூர்த்தம்லாம் கிடையாது அது என்ன அது வந்து லைக் 11 11 ஒரு விஷா லைக் அது நினைச்சா நடக்கும் அப்படின ஒரு யூனிவர்ஸ் கடவுள் செட்டிங் சோ அது ஒண்ணு இருக்கு இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தா யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்படியே ரோல கத்துக்கிட்டான் ஆனா நான் அதுக்காக என்ன இல்ல இல்ல என்ன நினைச்சாலும் நடக்குமா நீங்க நினைக்கிறது எனக்கு என்ன நினைக்கிறது தெரியல எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு ஒரு விஷயம் இருக்காது யாராச்சும் நம்மளுக்கு டிக்டாக் சக்தி எபிசோட் இருக்கு அத பாத்து ஜாலியா எடுத்துட்டு போங்கனே ஆமா ஆட் அஸ்வினே ஆட் அஸ்வினேன்னு கேக்குறீங்க எனக்கு தெரியுமே அவர் இன்ஸ்டாவை அவர் இன்ஸ்டா ஓபன் பண்ணிருக்காரான்னு கூட அவர் அவரோட அவருக்கா தோணும் போது ஒரு ஸ்டோரி போடுவாரு என்ன பண்றது அவரே ரெண்டு காதல் சாங் பாட சொல்லுங்க ப்ரோ காதல் சாங் தான் ஆரம்பத்திலே போயிட்டு இருந்து சூப்பர் நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் ட்விட்டர் ஐடிக்கு கலக்குறீங்களே 100k வந்துரும் அது வராது இப்போ இப்போ 4 மில்லியன் இட்ஸ் டுவர்ட்ஸ் 4 மில்லியன் அதுவும் தி மோஸ்ட் ஃபாலோட் விஜய் டிவி ஸ்டார் ஸ்டார் ஆமா சுத்தி போட்டாச்சு அவ்வளவுதான் சோ ஹவ் ஹேப்பி சாமு இங்க இல்ல சாமு ஆக்சுவலி இஸ் பிளேயிங் கிரிக்கெட் நினைக்கிறேன் அதான் இவன் வந்தா ஆட் பண்ணலாம் நினைச்சேன் அதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான் அஸ்குமாரோ சாங் கேக்குறாங்க வேற லெவல்ல அஸ்குமாரோ டேம் அது இது சுத்தாத சுத்தாத ரீல் ரீலா சுத்தாத இல்லாத பொல்லாத கதையெல்லாம் ஓடாத கொல்லாத கொல்லாத சீன் போட்டு கொல்லாத கத்தாத கத்தாத என் காதல கத்தாத உன்ன போலாலதான் ஒரு பேரு நான் பார்த்தவ கொஞ்ச நீ வாய போடு செல்லதா செல்லதா காய போடு என் கிட்டதா செல்லாதே அப்படி இப்படி நூலை விட்டு வந்து டெய்லி தான் முக்கையோ வாங்கிக்கிட்டு காரி துப்புனாலும் கொஞ்சம் தச்சு கேற இது என்னோட பொழப்பு அஸ்கு மாறோ அஸ்கு மாறோ ஆள பார்த்தப்பக்கா ஜீரோ பல்பு நிறைய வாங்கிட்டாரோ கரண்ட் பில்ல கட்டிட்டாரோ தேங்க்யூ சோ மச் தரன் சார் இந்த சாங் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் பேசும்போது ஒரு வாய்ஸ் பாடும்போது இன்னொரு வாய்ஸ் நீ ஆரம்பிக்கலாம் நீ ஆரம்பிக்கலாம் ரெண்டு வருஷம் இதுக்கு வந்து பதில் சொல்லி இல்ல பட் பட் சீரியஸ்லி வேற லெவல் அதுவும் இப்ப லேட்டஸ்டா அந்த
இன்னொரு சாங் டாக்லெஸ் இன்னொரு சாங் டாக்லெஸ் வர்க் மோர். ஆமா அதுக்கும் வந்து செம்ம லவ் கிடைச்சது, அதுக்கும் வந்து செம்மையா வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிருந்தீங்க, தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அது என்னோட ஃபர்ஸ்ட் வச்சு பிளேபேக் சாங், அதுக்குமே வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க, நானும் சாமும் பாடினோம், தேங்க்யூ சோ மச். பிளேபேக் சிங்கர் தலைவி சி சிவாங்கி, தேங்க்யூ. என் தலைவி விபி அண்ணா வந்துட்டாரே, அவர்தான் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால வெரிஃபை பண்ணி கொடுத்தாரே. விபி ப்ரோ இப்பதான் பேசியிருந்தோம் இன்ஸ்டால, அவர் வந்து இப்ப அவரோட நேட்டிவ்ல இருக்காரு. ஓ ஓகே ஓகே, இப்போ ஆக்டிவா இருக்காரு. நேத்து பாத்தீங்களா தர்ஷாக்கா எபிசோட்ல அவங்க கேட்பாங்க, நம்ம 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 சேனலோட சி நம்ம குக்கித் குமாரோட டைட்டில் ஸ்பான்சர் யாருன்னு அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பேன். கருத்து இருக்கிற மையமா போச்சு, இது எத்தனை பேர் பாத்து எடுக்க முடியாது லைவ் லைவ் சோ தப்பு, அதுவும் தப்பு. சரி எல்லாரும் புகழ் அண்ணா கேக்குறீங்க, புகழ் அண்ணா சும்மா ரிக்வஸ்ட் கொடுத்து பாப்போம். புகழ் விஜய் புகழ் சென்ட். ஆக்சுவலி டைட்டில் ஸ்பான்சர் ஜிஆர்பி, அவங்க வந்து நெய் நெய் பேரை மறந்துடுவாங்க, கி 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 அப்படின்னு என்ன கி சிவாங்கியா அப்படின்னு கேப்பேன். அது ஒரு ஜோக், இது ஜோக்காடா அதுதான், நீங்க என்ன சொன்னாலும் கேட்க போறீங்க தெரிஞ்சு போறேன். ஸ்பாயிலர் கொடுத்து அண்ட் விவி பவர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாக்காக தான் நான் வந்து ஒரு முந்தா நேத்து நான் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன், இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட அப்பாக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, கொஞ்சம் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு. சோ விவிலியனோட அப்பா வந்து ஐ ஹோப் அவரோட விவிலியனோட அப்பா வந்து சரியாயிட்டாங்க, ஐ மீன் சரியாயிட்டு இருக்காங்க, ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அப்பப்போ விவிலியனும் வந்து அப்டேட் பண்றேன், சோ அவனோட இது வந்து அப்டேட்டடா இருந்துங்க. அஸ்வின் அண்ணா ஆக்சஸ் ஓகே, அஸ்வின் அண்ணா அஸ்வினுக்கும் அவங்களுக்கும் அவருக்கு நான் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து பாக்குறேன். பழக்க தோஷத்துல என்னது தமிழ்ல கொரியனா? இது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கீங்க, நல்லா புரியுது. ஓகே ஓகே, தமிழ்னா பரவாயில்ல, தமிழ் சீரீஸ் எல்லாம் பாக்குறீங்க நல்ல விஷயம். கொரியன் லாங்குவேஜ் அமெரிக்கன் அமெரிக்கன் நான் கூட இப்போ எமிலி இன் பாரிஸ் னு ஒரு சீரீஸ் இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அந்த அக்கில் 22 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு அது. ஆமா சூப்பரா இருந்து சூப்பரா இருந்து. என்ன இது எக்ஸைட்மென்ட் கொஞ்சம் சாவச்சறடா, ஒரு எக்ஸைட்மென்ட் கிடையாது. உங்க பையன் சூப்பரு ஆங்கர் ஸ்பீச், யார் மூலமா உள்ள வந்தது? உங்க மூலமா இல்ல, ஷாம் விஷால் உங்க மூலமா வந்தார்ல, வேலைதான் ஒரு நிமிஷம், நான் அதை ஆல்ரெடி சுந்தரத்தை கொடுத்துறேன், கொடுத்துரு பை. பிங்க் கலர் பேக். ஓகே ஐயோ சாரி, கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் குடுத்து போச்சு, நான் வந்துச்சு, ஐ அம் சோ சாரி, ஐ அம் சோ சாரி. பிரச்சனையா? ஆமா மங்க, பரவாயில்ல, தமிழ் சீரியல் பாக்குறீங்க, ஆக்சுவலி வி கேம் டு நோ தட் சீரியல் கேட். ஆமா சரி ஓகே மக்களே, உங்களுக்கு ஏதாவது வந்து இங்க ஏதோ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு. ஓ நோ ஐயோ இல்ல இல்ல கேக்குறாங்க.
கோல்ட் ஐகானா? கோல்ட் ஐகான் இல்ல, மீடியம் மெசன்ஸ். மீடியம் மெசன்ஸ் ஹவ் ஆர் கேட்ஸ்? கேட்ஸ் சூப்பரா இருக்காங்க. மீடியம் மெசன்ஸ் கேட்ஸ். நான் வந்து எண்ட் ஆஃப் தி லைவ்ல நான் என் கேட்ட காட்றேன். சூப்பர். ஆண்டர் வந்திருக்காரு. ஹலோ ஆண்டவரே. ஹலோ ஆண்டவரே. டிக்டாக் வித் சக்தி அண்ட் சிங் வித் வாங்கி நான் ஒன் சிங்கிள் ஃபிலிம். ஓகே. அப்புறம் வந்து லாக்டவுன் முடிஞ்சு ஊட்டிக்கு வாங்க, என் வீட்டுக்கு வரணும். அவர் செல்ல குட்டீஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு. அக்கா அவார்ட் ஷோ போடுறாங்க, பாக்கலையா அக்கா? உங்களுக்காக தான் நான் பாக்குறேன். ஓகே, அவார்ட் ஷோ வந்து ஏ சாமண்டா, சாமண்டா ஆட் பண்ணு, சாம் ஆட் பண்ணு. ஆஃப்டர் லாங் டைம்ஸ். ஏ என்னடா இது, ஏ எனக்கே சாம் ஆட் பண்ண வர மாட்டேங்குது. ஐயோ, ஏ எனக்கு சாம் ஆட் பண்ண வர மாட்டேங்குறா டேய். மேல மேல இது இருக்கா, அந்த டவுன் டவுன் ஆரோ? ஆமா, அத கிளிக் பண்ணு. இன்வைட் டு ஜாயின். ஓகே, நான் கேக்குறேன். சிவங்கி அக்கா அஸ்வினா நான் ஆட் பண்ணுங்க. ஆ, அவர் லைவ், அவர் இன்ஸ்டா பக்கம் வந்துட்டாருனா நான் வந்து இன்ஸ்டா பக்கம் தவறுதலா வந்திருந்தாருனா நான் அவரே இன்ஸ்டா பக்கம் தப்பி தவறி வந்தா கூட நான் வந்து கூட்டி வந்தறேன். ஜஸ்ட் உங்க பர்த்டே போஸ்ட்ல ஏன் அஸ்வினுக்கு ஏன் ஸ்பெஷல் மெசேஜ் போட்டிங்க அப்படி கேக்குறாங்க. அது என்னங்க கொடுமை? ஸ்பெஷல் என்ன? அவர் எனக்கா ஸ்பெஷலா பண்ணாரு அதனால. எஸ்கே நான் வேற ஒரு கேக். கேக் தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. இனிமேல் என்ன பண்ணலாம்? அப்டேட் கேட்பாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்போ ஏய, இது நல்ல தரமான ஒரு கேள்விடா. CWC 3 ஜிபி முத்து இருக்காரா சொல்லுங்க. கண்டிப்பா குக்கா அவர் வரணும். அவரு அவரு பாப்பா, எனக்கு CWC 3 பத்தி நீங்கதான் ஆர்வமா இருக்கீங்க. தவிர சேனல்ல இருந்து இன்னும் ஒபிஷியலா எதுவுமே சொல்லல. பட் பாப்போம் என்ன என்ன நடக்குதுன்னு, பாப்போம் என்ன கடவுள் என்ன செட்டிங் பண்றாருன்னு பாப்போம். வரவே நான் சொல்ல, வந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றோம். ஆமா, சூப்பர். பட் ஆனா சிவாங்கி, நீங்க யார நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டீங்கனா இப்ப யார? நான் நெக்ஸ்ட் சீசன் என்னையே எக்ஸ்பெக்ட் பண்றடா, போடா. அப்படியா? அப்ப வர மாட்டீங்களா? இப்படி பண்ணாத, கேர் நல்லவ மாதிரி நடிக்கிற பத்தியா? இல்ல இல்ல, நீங்க வந்தாதான் நானும் சரி சிவாங்கி ஒரு ஃப்ரெண்ட் பா சொல்ல நானும் அப்படியே லைட்டா உள்ள வரணும். நீங்களே வரணும் போது நான் போறேன்னு போறேன். சரி, ஓகே, லைக் நீங்க நீங்களும் விட்டுருங்க. வரணும் அப்படி ஆசை. இப்போ அஸ்வின் ப்ரோ நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணல வந்த. சோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா அது யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? தெரியலே. கடவுள் செட்டிங்னா? கடவுள் செட்டிங்னா அவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாங்கன்னா? ஐயோ அஸ்வின், அவரு வந்ததே பெரிய விஷயம். ஒரு சொந்தக்காரங்க எப்படிடா வந்தாங்கன்னா? அப்படியே அந்த அது அது என்ன சொல்ற ஒரு லைன் அப்படியே தொடர்ந்துட்டே போகல. மேஜிக் வேற லெவல் தான். சூப்பர் சூப்பர். தரமான கவுண்டரா சிவாங்க கிட்ட ஒரு ஜோக் ஒன்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஒன்னு போட்டு எப்போ நல்லா இருக்கு. மீடியா மேசன் கேட்டிருக்காங்க CWC 3 எப்போ ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல என்ன? அந்த தெய்வமே நீங்க தான். அந்த தெய்வமே நீ, உங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஐ சோ எனி அப்டேட் அபௌட் குக் வித் கோமாளி? மீடியா மேசன்ஸ் தேர் ஃபார் யூ. எங்க கிட்ட கேட்காதீங்க, மீடியா மேசன்ஸ் போய் கேளுங்க. வலிமை அப்டேட் ப்ளீஸ். ஐயோ வலிமை அப்டேட். ஆக்சுவலி இந்த போராடலா இத கேக்குறீங்களே? இல்ல, இந்த क्वेश्चन கேக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அனிக்கு ஞாபகம் இருக்கா? பழகி மியூசிக் டைரக்டர் சிவாங்கி இன்டர்வியூ பார்ட் 3 வருமா? இதுக்கு பதில் சொல்லுங்க மிஸ்டர் ஆங்கர். எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். அதாவது
இத வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துச்சு தெரியுமா, அப்பதுல இருந்து கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் எடிட்டிங் முடியல, பட் ஸ்டில் கடல் செட்டிங் தான். அது என்ன அவர் பிளான் பண்ணிருக்காருன்னு பாப்போம். சோ சோ மக்களுக்காக பண்ணாதது ஒண்ணும் கிடையாது. நானும் எங்க நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதோட அதிகமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. பட் ஸ்டில் ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர் கிராஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஃபிங்கர்ஸ் கிராஸ் வாய்ப்புகள் இருக்கு. அத மலை மாதிரி தான் எப்ப வேணா வரலாம் சார். அப்டேட் எல்லாம் வரும், திடீர்னு வரும். ஆமா எஸ் சிங்கிச்சி. அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் பயங்கர வெயிட்டிங் நினைக்கிறேன். சொல்லுங்க சிவாங்கி, ஒரு கம்பேக் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து வருவேன். அவனை உன்ன உட்கார வச்சு நான் கேள்வி கேட்கல. சிங்கிச்சி வாங்கல நானா? தலைவிதான் என்றும் என் ஆர்ட் ஒர்க் காமிக்கிறேன் சிவாங்கி. ஃபைன், அக்கிப்பா இப்போ ஆக்சுவலி நிறைய அந்த ஹார்ட் ஒர்க்லாம் வரையறாங்க, அதான் செம அமேசிங்கா இருக்குல்ல ஹார்ட் ஒர்க். ஆமா ஆமா ஆமா, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். அந்த ஹார்ட் ஒர்க் அஷின் கூட மூவி வந்தா ஆக்ட் பண்ணுவீங்களா? அவர் கேட்ட ஹீரோயின் நான் கிடையாது. ஐ டோன்ட் நோ வை யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் क्वेश्चन. நோ நோ, அவர் கேட்ட ஹீரோயின் நான் கிடையாது. அவருக்கு ஒரு தரமான ஹீரோயின் வரும். தரமான இல்ல இல்ல, இப்போ சிவாங்கி வந்து யாரை பார்த்தாலும் சக்தி என்ன இப்ப பாக்கும்போது சக்தி விளையாடிட்டு இருக்கேன். அந்த லைவ்ல வெளியில அதான் வர முடியல லைவுக்கு. இட்ஸ் ஓகே ஃபாம், சிவாங்கி பிக் பாஸ்க்கு போவீங்களா? என்னதான் அஸ்வின் அவங்க எல்லாம் வந்தாலுமே இல்ல நீயோ சாமோ யாரு வந்தாலுமே ஒரே நாளைக்கு ஒரு இடத்துல அடைச்சு போட்டா பத்திக்கும்டா. நம்மளே சமைக்கணும் அந்த வெறும் அந்த சாக்லேட். ஒரே இடத்துல இருந்தோமா கொஞ்சம் போர் அடிக்க வெளில போக முடியாது, நம்ம இஷ்டப்பட்ட சாப்பாடு சாப்பிட முடியாது, மாறி மாறி சமைச்சுனே இருக்கணும். தெரியல பாப்போம். சோ பிக் பாஸ் கடவுள் செட்டிங் தான், என்ன ஃப்ளோ அதான் பார்க்கணும். எஸ் சூப்பர். சோ பிக் பாஸ்க்கு சக்தி பிக் பாஸ்க்கா? வாழ்க்கை தத்துவம் கேக்குறாரு. வாழ்க்கை தத்துவம் கேக்குறாரு சரத் ப்ரோ என்கிட்ட. வாழ்க்கை தத்துவம் இவர் தான் காலையிலயும் போடுறாரு நைட்டும் போடுறாரு நைட்டும் போடுறாரு. இப்ப சிவாங்கி கிட்ட இருந்து ஒரு வாழ்க்கை தத்துவம் நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க, ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லுங்க. இந்த உலகத்துல யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. வாவ், வெயிட் பண்ணு, இரு ஃப்ரேம் இருக்கு. எடிட் பண்ணிக்க மக்களே. ஒன் மோர் சிவாங்கி, வாழ்க்கை தத்துவம் ஒண்ணு கேக்குறாங்க சிவாங்கி. வாழ்க்கை தத்துவம், அதாவது வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்படி பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. அப்படி நம்ம வந்து அப்படி இருக்கணும்னு நினைச்சா நம்ம உலகத்தை மாத்த முடியாது. அப்படி உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா கடைசியில நம்மதான் ஹர்ட் ஆகி நிப்போம். ஃப்ளைட்டு அப்புறம் பஸ்ஸு ஆட்டோ எல்லாத்தையும் எழுதலாம். கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஆர்ஏசி கம்யூனிட்டியில இது ஒரு டாகலைன் வரும். வேற லெவல். எங்க எங்க ஹவு இன்ஸ்பைர்ட், எது இன்ஸ்பைர் ஆயிருந்த மாதிரி சொல்றீங்க? ஏ ஆமாண்டா, டே நம்ம வந்து மத்தவங்களும் நம்மள மாதிரி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்பட ஆசைப்பட்டு கடைசியில நம்ம தான் டிசப்பாயிண்ட் ஆகும். சரி ஓகே, அவன் இப்படிதானா அப்படி இருப்போம், இவன் இப்படிதானா இப்படியே இருப்போம். அது அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போனோம்னா வாழ்க்கை வந்து ஜம்முன்னு இருக்கும். தளபதி சிம்பு இவங்க எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு தத்துவம். டேம் சூப்பர். இனிமே டெய்லியும் ஒரு வாழ்க்கை தத்துவம் சிவாங்க கிட்ட இருந்து கேட்டுதான் என்னோட காலையும் வீடியோ. ஏ அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே சக்தி அண்ணா, உனக்கு எப்படா பர்த்டே? ஜூன் 16th ஆ? ஜூன் 16 பவித்ரா காக்கு. ஜூன் 3rd இல்ல, ஜூன் 9th. ஓமோதே ஓகே. எஸ் நல்லவள. ஏ பிளாக் அண்ணா, பிளாக் அண்ணா ஆட் பண்ணி பாப்பா. பிளாக் பிரதர். ஏ என்னப்பா எனக்கு ஏன் ஆட் பண்ண, உன்ன மட்டும் தான் எனக்கு ஆட் பண்ண முடிஞ்சது. ஏன் எனக்கு யாரையுமே ஆட் பண்ண வர மாட்டீங்க? நீங்க மூவியே பண்றீங்க, ஆட் பண்ண முடியுமா இப்போ? ஆட் ஆட் அதாவது இன்னியோட 4th ஜோக்கு இஸ் பேஸ்ட். கேட்டு பாப்போம்.
சூப்பர் சாம் அண்ணா சாம் வந்து இஸ் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் ரஞ்சி ட்ரோஃபி அஸ்வின் கொத்தமல்லி போடுங்க இங்க வாங்க சார் அஸ்வின் ப்ரோ வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு இப்போ இன்னொரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் லோனா 2 மில்லியன் அண்ட் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் ஒரு ஸ்டோரி போட்டாரு அதுக்கப்புறம் தான் அவர் ஆளை காணும் சக்தி அவாய்ட் பண்ணிருக்கலாம் அந்த ஜோக்க டிஜே கௌதம் அண்ணா அண்ணே எனக்கு என்ட்ரி சாங் போடுறதுக்கு நீங்க இல்லையனே ஆமா இருந்து கீழ வந்து ரிக்வெஸ்ட் எல்லாம் இருக்கும் கண்ணை காட்டு போதும் சாங் கேக்குறாங்க சூப்பர் சிங்கிள் ப்ரோமோவில் வணக்கம் என்ன பண்றீங்க சும்மா இருக்கோம் ஏதோ இந்த மாதிரி வெட்டியா லைவ் போறோம் சிவங்கி இதுல வாழ்க்கை தத்துவத்தை வாங்கிட்டு இருக்கோம் ஓ சிவங்கி பர்த்டே தான் எப்படி போச்சு சமயம் போச்சு சமயம் போச்சு அண்ணே ஒரே டிராயர் ஐட்டம் வந்திருக்கீங்களே உங்க இன்ஸ்டாவை பார்த்தா டிராயர் என்னமா டிராயர் டிராயர் வீட்ல வெறுப்பா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஷூட்லாம் எதுவும் இல்லையா வரணும் தோணுச்சா உங்களுக்கு வரைஞ்சிட்டேன் ஆரம்பிச்சிட்டேன் பொய்ய பொய்ய அந்நியாயம் இங்க வேற நம்ம தான இரு ஓ மை காட் ஸ்டார்ட் பண்ணிட்ட வாவ் பூக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீயே ஒரு பூதான் அழகான ஒரு பூ நீங்க என் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அடி வாங்க கூடாதுன்னு என்ன இது பண்றீங்க ஹாஃப் ஸ்கிரீல எப்படி வெச்சீங்க எனக்கு தெரியல இன்னா அடிக்குற அளவுக்கு எல்லாம் வரல ஏதோ நீ வந்து எங்க எங்கயோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன பத்தி நல்லா பேசுறியா அதெல்லாம் வச்சு வந்து எல்லாரும் என்ன மன்னிச்சு விடுறாங்க அப்படி ஆனாலும் ரொம்ப வந்து சில பேர் மட்டும் ரொம்ப புரிஞ்சுக்காம எனக்கு போடுறேன் என்னடா கருப்பு பயல என்னடா மூஞ்சி உனக்கு அப்படின்னு போட்டு திட்டிருந்தான் ஓகேவா நீங்க நீங்க எதுக்காக என்ன கலாய்க்கிறீங்க அப்படின்னா நீ என்ன சாம் சிவாங்கிருந்து பேரையும் ஓவரா கலாய்க்கிற அந்த ஷோல ரொம்ப ஆட்டிடியூடா பண்ணிருக்க நீ உங்களுக்கு பேர் ஆளா அப்படின்னு இது நான் வந்து இப்படி சொல்றேன் அவன் கொஞ்சம் அசிங்கமா கேட்டான் உங்க ஒரு ஒருத்தர் கிட்டே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்ல எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் கேமராமேன் தெரியாம பேசாத அப்படின்னு சொன்னோன்னு சொல்றான் எனக்கு இன்ஸ்டாக
இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டே கிடையாது, உன்னை திட்டணுன்றதுக்காக நான் இன்ஸ்டாகிராம் வந்தேன். ஓ நோ, அப்புறம் புரிஞ்ச அவனே சாரி கேட்டு போயிட்டான். சாம் எனக்கு தம்பி மாதிரி, இவாங்க எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் இப்படிதான் இருப்போம் ஃபன் பண்ணிட்டு. சும்மா ஷோக்காக நாங்க கலாச்சோம், பிராங்க் பண்ணோம், இதை வச்சு எங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லி அவனை பேசி புரிய வச்சு அனுப்பிச்சேன். அதாவது
அண்ணா என்ன ஆனா சரி என்ன தவிர நிறைய திட்டு வாங்கிருப்பீங்களா, இவனுக்கே அந்த பாட்டு போடல அவனுக்கே அந்த பாட்டு போடல. பவித்ராக் மட்டும் ரொம்ப, பவித்ராக் மட்டும் ஏன் வந்து ரொம்ப இந்த மை டார்லிங் இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போடுறீங்க திட்டுறாங்க, கொஞ்சம் பர்சனலாவே திட்டுறாங்க பாத்துக்கோ யாருன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோ. புரியுது புரியுது. சக்தி இப்ப நான் போடான்னு சொல்றியா? இல்ல இல்ல இல்ல, அடிக்கடி சிவாங்கி சிரிக்கிறதே ஒரே ஜோக்குக்கு தான், நம்ம முத்தன ஜோக்ஸ். சுவாதி நான் கத்துக்கிட்டு வரேன். உங்க பூனை கையில தூக்க வரல. சக்தியோட ஜோக் அதை கேட்டிருக்கு நினைக்கிறேன். பூனை வருமா? வெறும் இருக்கு. இல்லமா சொல்றேன், பொதுவா இது வரைக்கும் யாருக்கும் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும் பாட்டு போடல. இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் ஃபார் டிஜே பிளாக் பண்ணுங்க. தீபாக்கா வந்திருக்காங்களா? ஐயோ தெரியல எனக்கு. சும்மா என்ன பாட்டு போடுவீங்க?
ஒரு பாட்டு ஒர்க் பண்ணோம் பயங்கரமா இருந்தோம் அந்த சாங் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா வச்சுக்கேன் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருக்கு என்ன பண்றது சீக்கிரமா பண்ணுவோம் சக்தி இந்த பாட்டை கேட்டா வச்சுக்க சிவாங்கி வேற லெவல்ல பிளான் பண்ணி வச்சிருந்தா அந்த பாட்டு நானும் பிளாக் அண்ட் ஆவ் சேர்ந்து பிளான் பண்ணிருந்தோம் திருப்பி சொல்ல மேல ஆரோ பிரஸ் ஓகே கடைசி மேல ஆரோ தேங்க்ஸ் ரா PUBG வாங்க சிவா இல்லவா கௌதம்னா இது டிஜே Black சென்னை bro இக்னோர் பண்ணாதீங்க அப்படினு சொல்றாரு டிஜே வந்தார் தலைவா ஏன் தலைவா வாவ் ஹாய் சிவாகி ஹாய் சக்தி நான் Black கிட்ட பேசறதால அவனுக்கு துரோகம் பண்ணிருக்கோம் வரப்போது அடுத்த ஒரு அண்ணன் ஒரு படம் பண்றாரு கோவாவின் மாவான்னு எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு எல்லாம் நீங்க வரமாட்டீங்களாமே அப்படின்னு நீங்க பெரிய புகார் போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிர்ச்சிக்கு நீ வந்து இந்த மிர்ச்சிக்கு உங்களுக்கு யாரு உட்காந்துருந்தா okay okay வாய் அடைச்சு போயிட்டாங்க சிவாங்கி சொல்லுங்க பிரதர் கௌதம்னா நீங்க சொல்லுங்க இது Black கனாக் வந்த டிட்டிகள் மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா அந்த மாதிரி ஏ நீங்க பாட்டிட்டீங்கல அப்படினே நானா டிட்டிகள் வந்திருக்கு நிறைய இப்ப ரீசன்ட்டா கூட நீங்க லைவ்ல ஏதோ பண்ணிட்டு வரதோ கலாய்ச்சிட்டாங்க அன்னைக்கு என்ன ஆச்சு லைவ்ல வந்து நான் அந்த குளுகுளு வென் பண்ணி போட்டுந்தேன் உங்களுக்கு ஆமா அது நீ ஃபர்ஸ்ட் வெக்கப்பட்டு வந்தானா இது வேணா அஸ்வின் கூட வரும்போது தான் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வேற பாட்டு போட சொல்லியா அது வந்து Black வச்சு எல்லாம் கலாய்ச்சிட்டாங்க என்னது ஏதோ வந்தால அண்ணன் Black கேட்டது கத்துக்கோங்க அப்படினு ஐயோ ஓ இப்போ Black பண்ணனும்னா இது பாஸா இது புரியல இல்ல இல்ல தூங்கி நான் எழுப்பி லைவ்ல வர வச்சு கான்டாக்ட் ட்ரேபர் கௌதம்லா போடுறாங்க வீட்ல தூங்குறதுக்கு வழி பண்ற கடை பெர்மனண்டா ஹலோ சுரேஷ் தாத்தா எப்படி இருக்கீங்க சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தா வணக்கம் சுரேஷ் தாத்தா வந்திருக்காரா ஆமா எனக்கும் எனக்கும் ப்ளீஸ் ஆட் அஸ்வின் இல்ல சுரேஷ் தாத்தா ஹாய்லாம் சொல்றாரு
அஸ்வினா நான் வந்து அவருக்கா ஒரு ஒரு டேட்டு ஒரு டைமிங் இருக்கும், அப்பதான் அவரு வருவாரு. எத்தனை படம் புக் ஆயிரு சக்தி? இல்ல பிரதர், நம்மளுக்கு வந்து இப்ப வந்து உங்க வீட்டுக்கு நாங்களும் வரலாமா? திவாகர் 47 கூப்பிடுறீங்க நீயும் வா. அண்ணே டிஜே பார்ட்டினே போலாம் போலாம் போலாம், எல்லாம் ஓபன் ஆகட்டும். ஆமா நம்ம டேய் நம்ம குக்கு கோமாளிக்கு வந்து அவ்வளவு பார்ட்டி வைக்க முடியல, பட் ரெடியா இருக்கு அங்க பாருங்க. ரெடியா இருக்கா? மை காட், கௌதம் ப்ரோ ரெடியா வச்சிருக்காரு. நான் உட்கார்ந்து நம்ம 90s கிட்ஸ் பாட் எல்லாம் உட்கார்ந்து கேட்டு இருந்தேன். திரும்பி என்ன பாட்டு? என்ன பாட்டு? அண்ணே தரமான ஒரு பாட்டு போடுங்க. அண்ணே தரமான ஒரு பாட்டு போடுங்க, செம்மையான ஒரு பாட்டு. தரமான ஒரு பாடல். நான் எதை போட்டாலும் இவனை வச்சு திட்டு வைக்கல. இப்போ சொல்றான் யாராவது தூக்க முடியுமா? எனக்கு இப்போ புதுசா ஒரு புது ரூபம் இல்லடா தம்பி, உன்னோட லெவலுக்கு என்னால ஈடுபடுக்க முடியாது. உன்னோட சக்தி வேற, என்னோட சக்தி வேறடா. இல்ல நிஜமா கூப்பிடுவாங்க, தம்பிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கு. அந்த என்ன பாட்டு ஹிந்துஸ்தானி ராகத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. பச்சை நிறமே சாங் ப்ளே பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஜாலியான பாட்டுமா? ரொம்ப ஜாலியான பாட்டு. இல்ல கீழ 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 கமெண்ட்னே கமெண்ட் ஆச்சு. நான் உன்னோட மியூசிக்கல் டேஸ்ட கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். பச்சை ஆர்ட் வந்து தேங்க்யூ சோ மச் பச்சை கிளி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிரிக்காத சாங் போடுங்க. சிரிக்காத சாங்லாம் இட்ஸ் சோ சிரிக்காத சிரிக்காம போடுங்க. தர இல்ல திவாகர் நான் பண்ணுவார் ஞாபகம் இருதா? அந்த கையில நடந்து வரது வச்சு ஃப்ளூட் இதெல்லாம் நான் சொல்லலாம். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஃபுல்லா எல்லாருமே பண்ணிருப்போம் ஞாபகம் இருதா? ஆமா படனே படைய பாப்போம்ங்களா. மௌத்தார்கன் மௌத்தார்கன் ரோ மௌத்தார்கன் வெச்சிருக்கியா? பவர் பேங்க். ஓ சேவ் டிஜே பிளாக்கா? வேற பிஜே சேவ் டிஜே பிளாக்கா? வேற வேற அடுத்து அடுத்து போயிட்டாருண்ணே போயிட்டாருண்ணே அனுப்பிச்சிட்டோம். வேறதா பிஜிஎம்?
பிளாக் பல்லு தேய்க்கிறாரா? ஆமா சார், காலையில தேய்க்க மறந்துட்டேன், அதனால தேய்க்கிறேன் சார். கமல் சார் படம், கமல் சார் படமா? நாயகம் சார். எஸ் எஸ். ஓ டேம், என்ன சீன் வரணும்? அது அவங்க சரண்யா வந்து உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, அந்த கதவு திறந்தாங்க. ஓ எஸ் 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 எஸ். இல்ல சார், சுரேஷ் சார் வேற மறக்காத நாயகன் படம் பாத்திருக்கீங்க? சரி சிவாங்க, அதை விட கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்து போடுறேன். ஓகேவா? யுவன் பிஜிஎம் தானே? சரண்ய ரெயின்போ காலனியா? சூர்யா சார் படம். ஒரு படம் சரி, ஓகே. இது நான் வந்து சிவாகி நீயே கண்டுபிடிக்கணும், ஓகேவா? வேற யாரும் கிடையாது, ஈஸியா போடுறேன். நீ வின் பண்ணுறதுக்காகவே போடுறேன், ஓகேவா? வருமான கொஞ்சம் பாத்து பதில் சொல்லு. ஓகே, கை தட்டு, கை தட்டுங்க ரெண்டு பேரும். பழைய நாயகன் போடுறீங்க, இதெல்லாம் போடுறீங்க. சிவாங்கி அஸ்குமார பிஜிஎம் போட்டாலே என்ன பாட்டுன்னு கேக்கும். அஸ்குமார போட்டாலே போடுங்க. ஒரு என்ட்ரி ஒன்னு ஆயிருப்பாங்க. அது போடு. சூப்பர் சூப்பர் தலைவன்றோ கேக்குறாங்க பாரு, எப்ப இவங்க ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு கேக்குறாங்க.
இதை கேட்ட கரெக்டான ஒரு ஹீரோ வந்துட்டாங்கன்னா ஐ மீன் அப்படி நான் சொல்ல மாட்டேன். சிவாங்கி சிவாங்கி நடிப்பாங்க. சரி ஓகே சிவாங்கி, இப்ப இருக்க தமிழ் சினிமா ஹீரோஸ்ல எந்த ஹீரோஸ் கூட நீ ஹீரோ என்ன நடிக்கணும்னு ஆசை? இப்ப இருக்கிற ஹீரோவா? ஆமா இப்ப இருக்கிற ஹீரோஸ். தளபதி கூட நான் வந்து ஹீரோயின நடிக்க மாட்டேன், அவரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு தங்கச்சியா நான் நடிக்க ஆசைப்படுறேன். தலா கூட வந்து சேம் அதே மாதிரி அவரோட ஃபேமிலி மெம்பரா, ஆனா மேஜரான ஒரு ஃபேமிலி மெம்பரா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் வேற என்ன வேற என்ன வேற என்ன வேற யாரு? சரிமா நீ கேட்ட கொச்சினா வேற ஹீரோ என்ன யாரு? விஜய் தேவகொண்டா, அர்ஜுன் தாஸ், சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு தங்கச்சி அர்ஜுன் தாஸ், ஃபியூச்சர்ல அஸ்வின் குமார். எப்படி? ஓ இப்படி நல்லா இருக்குமா சிவாங்கி? அப்பவும் தங்கச்சி ரோல் தானா இல்லனா எப்படி? அது சாவச்சிர தங்கச்சி சிவாங்கி. ஆனா சூப்பர் சிவாங்கி, நீ என்ன நாங்க எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் அது உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறாத நீ. அப்படி கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இப்ப இருக்கிற ஹீரோனா அர்ஜுன் தாஸ் ஹீரோவா நடிக்கிறாரு, விஜய் தேவரகொண்டா ஹீரோவா இருக்காரு, ரன்தீர் சிங், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி அப்படி போவோம். இப்போ நம்ம நம்ம எண்ணத்துல இருந்தே நம்ம அஸ்வின் வந்து ஹீரோ ஹீரோ ஆயிட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்து ஒரு ஒரு ஏதாவது அப்படி பண்ண. திருவொற்றியூர்ல இருந்து கூட ஒருத்தர் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ சொல்ல முடியாது, அடுத்த தனுஷ் நீங்க தான் வேற பேசிக்கிறாங்க. பிரதர் பிரதர் நீங்க பாருங்க, உங்க திட்ல பாதி பங்க எனக்கு அனுப்பாதீங்க, உங்களுக்கு நான் சும்மா இங்க படுத்து கிடக்குறேன். தனுஷ் ஃபேன்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா சிவாங்கி ஃபேன்ஸ் எனக்கு என்ன பண்ணாங்களோ அதே வந்து நம்ம சக்திக்கும் பண்ணி வைக்க. ட்விட்டர்ல வந்து தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சோ அங்க ரொம்ப ரொம்ப ரியலி ஸ்வீட், சோ ப்ளீஸ். அண்ட் ஆல்சோ சுரேந்திரன் முத்துபரோட நீங்க சாப்பிடுங்க. ஒரு படத்துக்கு சைன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்திருக்கு, அது எவ்வளவு? பிளாக் அண்ணா ஒரு மூவில சைன் பண்ணிருக்காரு. வரைபடம் அது எவ்வளவு கலப்படமே இல்லாம சொல்லிருக்காரு பாருங்க, அதுக்காக ஒரு பாடல்கள் சூப்பர். நான் சொல்றேன், நீங்க நீங்க வந்து மியூசிக் ஆர்டரா ஆனீங்கன்னா நீங்க யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மியூசிக் போடுவீங்க, எந்த ஹீரோக்கு? தல ஃபேன்ஸ் பாக்குறாங்க, தரபதி ஃபேன்ஸ் பாக்குறாங்க, நீங்க தல ஃபேனா? ஆமா சூப்பர் சூப்பர். இப்ப தளபதி தளபதி நடித்த புடிச்ச படம் என்ன உங்களுக்கு? ஒரு செடி வச்சிருக்கீங்களா? டைட்டில் டைட்டில் போட்டாச்சு, அடுத்து அந்த டயலாக் போடு. என்ன சிவாங்கி நீங்க கத்தி போற டயலாக் பேசுங்க. சிவாங்கி கத்தி போற டயலாகா? ஆமா டான் 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 அறிமுகப்படுத்தான் கௌதம் நாக், இவர் தான் வெப்பன் சப்ளையர். நீங்க
என்ன எனக்கு தெரியாதே தெரியாதா சரி கண்ணு பாட்டு பாடுறேன் திருப்பி வந்து பாட்டு பாடுறேன் முடிவடைகிறது. Bye. Bye, Makkal. Bye-bye. Bye, brother. Bye-bye. Bye, Sakti. No, you're not going to be able to do this. You're not going to be able to do this.